ஸோ நிறைய பேர் வந்து என்னோட கேட்குற கேள்வி வந்து டிக்டாக்ல சரி அல்லது டிக்டாக்லாம் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து என்னோட கேட்குற கேள்வி என்னென்னா பட்ஜெட் லெவலில் கேமரா, அதாவது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி செய்ய போகிறோம், மாடலிங் செய்ய போகிறோம், அல்லது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரி இது, ஸோ பட்ஜெட் லெவலில் எனக்கு ஒரு கேமரா ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி, அதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, ஸோ பெரிய பட்ஜெட் இல்லை, முன்னால் லட்சத்துக்கு போகிற அளவுக்கு பட்ஜெட் இல்லை, ஸோ டிஎஸ்எல்ஆரில் வாங்குறேன்னு சொன்னாக்கா என்ன கேமரா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வண்டி இது. ஸோ அந்த கேள்வி எல்லாத்துக்குமே வந்து இப்போ என்னோட ஒரு கேமரா வண்டிக்கு அந்த கேமரா பற்றி நான் அந்த இந்த வீடியோவில் ஃபுல்லாக ரிவ்யூவாக சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியாக அல்லது சம்திங் ஈவெண்ட் அது செய்ய போகிறீங்க அல்லது வீடியோ டாக்குமெண்ட்ரி என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஸோ இந்த கேமரா உங்களுக்கு உபயோகம் மாதிரிக்கும். ஸோ அந்த கேமரா என்னங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் வளமையாக சொல்ல மாட்டேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். என்ன சரி உங்களுக்கு கேள்வி எல்லாம் கமெண்ட் செய்தாக்கா என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் ரிப்ளை தரேன். ஓகே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேனான் 80D கேமரா. நான் இந்த கேமரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதும் அப்படி ஒரு கேமரா ஒன்று தான் 80D. ஸோ கேனான் 80D கேமராவை போய் தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கதைக்க போகிறேன். ஸோ மிரர்லெஸ்ஸுக்கு போக ஏழாமல் இருக்கிறவங்களுக்கு அல்லது பட்ஜெட் கூட இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எப்படியான கேமரா எடுத்து நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அல்லது இவெண்ட்டை செய்யலாம்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கான கேமரா தான் இந்த கேனான் 80D கேமரா. ஸோ அந்த கேமரா பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கேமராவோட ஃபுல் டீட்டெயிலை கிளியராக சொல்லக்கூடிய மாதிரி ஃபுல்லாக கிளியராக விளையம் கொள்ளக்கூடிய மாதிரியும். ஸோ அந்த கேமரா 80D கேமரா நீங்கள் வாங்க போகிறீங்கனாக்கா ரெண்டு கிட், அதாவது ரெண்டு பேக்கேஜ் வருது. ஒன்று வந்து 18-55, ஸோ 18-55mm லென்ஸும், இதில் வந்து அது ஒரு பேக்கேஜும், அதோட கேனான் 80D பாடியும் ப்ளஸ் 18-135 லென்ஸும் வருது. ஸோ இது வந்து ஒரு கிட். ஸோ இப்போ என்ன கிட் என்னன்னு சொன்னால் 18-135 கிட் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பேசிக்காக அந்த கேமராவோட ஃபீச்சர்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ இது வந்து, ஸோ இந்த கேமரா வந்து 24 MP கேமரா உண்டு. ஸோ 24.2 MP கேமரா உண்டு தான் இது. அதோட சேர்த்து இதில் வந்து 45 ஒட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏசரி ஒப்ஜெக்டை ட்ராக் பண்ணும்போது என்ன நடக்குமான்னு சொன்னாக்கா நல்ல ஸ்பீடாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இந்த ஒட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட். ஓகே, அதோட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபுல் ஹெச்டி வீடியோ எடுத்துக்கொள்ளி 60 FPS வரைக்கும் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்மூத்தாக எடுத்துக்கொள்ளையிலும் 60 FPS சீக்கிரப்படியால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஸ்மூத்தான வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஃபுல் ஹெச்டி வீடியோவில். அதாவது 1080p வந்து உங்களுக்கு இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வைஃபை ப்ளூடூத் எனேபிள் ஆகிக்குது. ஸோ இதில் பார்த்து இதில் நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு கேமராவை நீங்கள் இதில் எடுக்கிற ஃபோட்டோஸை வந்து உங்களோட ஃபோனுக்கோ அல்லது உங்களோட கம்ப்யூட்டருக்கோ நீங்கள் சேர் பண்ணிக்கொள்ளணும்னாக்கா வைஃபை கூட சேர் பண்ணிக்கொள்ளையிலும், சேம் டைமில் உங்களோட கார்டை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், கலட்டிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளையிலும், அதாவது கார்டு மூலமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளையிலும். ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் கொடுத்துக்கிற டிஸ்பிளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டச். ஸோ நீங்கள் என்ன சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜூம் பண்ணி பார்க்கணுமோ அல்லது சம்திங் என்ன சரி உங்களுக்கு டச் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணுமா இருந்தால் கூட இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகி வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொட்டேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி வச்சுக்கிறாங்க டிஸ்பிளேயே. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டச், அதோட இது வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் செல்ஃபியாக வீடியோ எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கூட, ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சு கொள்ளையிலும் நீங்கள் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளையிலும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கேமராவை வந்து செஞ்சுக்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஐஎஸ்ஓ வந்து ஐஎஸ்ஓட சென்சிட்டிவ் வந்து இதில் வந்து 100லிருந்து 12800 வரைக்கும் வீடியோக்கு வேலை செய்யும். அதாவது ஐஎஸ்ஓ வந்து 12800 வரைக்கும் போகுது. ஸோ இதே இது ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா 16000 வரைக்கும் போகும். ஸோ வீடியோ ஆல்மோஸ்ட் இப்போ நான் எடுக்கிற வீடியோ கூட அதில் தான் எடுக்கிறேன் ஃபுல்லாகவே. ஸோ பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் தரக்கூடிய கேமராவான்னு சொன்னாக்கா இந்த கேமரா. ஸோ இப்போ வரைக்கும் எந்த சஜஷனில் எந்த நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், அதாவது பட்ஜெட் லெவலில் கேமரா சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்படி ஒரு கேமராவை நான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ கலர் டெத் எல்லாம் வந்து சூப்பர், வந்து கலர் டெத் எல்லாம் வந்து நல்ல கலர் டெத் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த 80D கேமரா. ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் வந்து டுவல் கலர் டுவல் பிக்சல் கொடுத்துக்கிறபடியால் உங்களுக்கு வீடியோவுக்கு கலர் ஆகிட்டும் அல்லது ஃபோட்டோவுக்கு கலர் ஆகிட்டும். ஸோ பெஸ்ட்டான அவுட்புட் தருது. ஸோ இந்த கேமராவிலேருந்து வாரது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டை எடுத்துக்கொள்ளையிலும் இந்த கேமராவை வச்சு. ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் வந்து கண்டினியூ ஷட்டர், அதாவது கண்டினியூவாக வந்து நீங்கள் ஷட்டர் பண்ணும்போது, அதாவது ஷட்டரை வந்து கண்டினியூவாக
ஷூட் பண்ணும்போது 7 FPS வரைக்கும் 7 FPS வரைக்கும் செகண்ட் பர் செகண்டுக்கு நீங்கள் ஷூட் பண்ணிக்கொள்ள இயலும் ஃபோட்டோ. ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பேட்ரி, இந்த 80D பேட்டரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணித்தியாலம் எடுக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொன்னாக்கா கண்டினியூவாக 3 hours வந்து வீடியோஸ் எடுக்க இயலும். 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு திரும்ப ரீடேக் பண்ண வேண்டி வரும். ஸோ கண்டினியூவாக வந்து 3 hoursக்கு வந்து உங்களுக்கு சார்ஜ் ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணாக்கா கண்டினியூவாக 3 hourக்கு வந்து வீடியோ எடுத்துக்கொள்ள இயலும். ஸோ சேம் டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஃபுல் சார்ஜில் வந்து 4500 வரைக்கும் ஃபோட்டோ எடுக்க இயலும். ஸோ இப்போ இருக்கிற பட்ஜெட் லெவலில் கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2023 பட்ஜெட் லெவலில் கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸோ 80D கேமரா வந்து ஒரு பெஸ்ட்டான கேமராவுன்னு சொல்லுவேன். ஓகே, இந்த கேமரா என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ண இயலும், வெட்டிங்க்கு நல்ல கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சேம் டைமில் வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி ஷூட்டோ அல்லது டாக்குமெண்ட்ரி வீடியோ டாக்குமெண்ட்ரி செய்கிறீங்கன்னு சொன்னாக்கா ஸோ அந்த கேமரா யூஸ் பண்ணலாம். அதே நேரம் ஒருவேளை நீங்கள் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி செய்கிறேன்டா கூட யூஸ் பண்ண இயலும். பட் இதை விட ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமராவுக்கு போகிறது நல்லம். இதுக்கு பின்னால் இந்த வீடியோ கண்டினியூ பாருங்கள். இந்த கண்டென்ட் இந்த வீடியோக்கு பின்னால் இதில் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸை நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ வீடியோ பாருங்கள். Thank you.